சீனா உடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த மலேசியா உறுதி பூண்டுள்ளது என்று துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஜஹீத் அமிடி கூறினார். இஸ்லாத்தை மதிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை தாம் முழுமையாக மறுப்பதாக செப்புத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் திரேசா காக் கூறினார். அடையாள அட்டைகளுக்கான விண்ணப்பங்கள் அச்சிடுதல் ஆகிய செயல்முறைகள் மலேசியாவில் மட்டுமே செய்ய முடியும் என்று தேசிய பதிவிலக்கத்துறை JPN வலியுறுத்தியுள்ளது. அடுத்த பொதுத் தேர்தலில் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து மாய்காவுடன் மலேசிய மக்கள் சக்தி கட்சி விவாதிக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் டத்துஸ்ரீ RS தனேந்திரன் கூறினார். மதுரை, நெல்லை, கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் விரைவில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தொடங்கப்படும் என தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். விக்கிரவாண்டியில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக்கழக கட்சியின் முதல் மாநாட்டிற்கு 33 நிபந்தனைகளுடன் போலீசார் அனுமதி அளித்துள்ளனர். இந்தியாவில் இருந்து வங்கதேசத்திற்கு 47 நாட்களுக்கு பிறகு ரயில் சேவை தொடங்கியுள்ளது. கடந்த இரு வாரங்களாக பிளை ஆஷ், ஜிப்சம், இயற்கை எரிவாயு உட்பட 40,000 டன் சரக்கு ரயில் மூலம் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. மணிப்பூர் முதல்வர் என் பிரேன் சிங் பேசிய ஆடியோ ஒன்று வெளியானதன் காரணமாக தற்போது அங்கு மீண்டும் கலவரம் மூண்டுள்ளதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வியட்நாமை அடைந்துள்ள யாகி புயலின் வேகம் குறைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹனோயில் 3 உட்பட மொத்தம் 17 பேர் மாண்டதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன. இதனால் 70 மேற்பட்டோர் காயமுற்றனர். ஆசிய பசிபிக் வட்டாரத்திற்கு மேற்கொண்டிருக்கும் பயணத்தின் ஒரு பகுதியாக பப்புவா நியூகினியாவில் போப் பிரான்சிஸ் தொலைதூர வனத்தில் உள்ள நகர் ஒன்றுக்கு சென்றுள்ளார். குடிநீர், மின்சார பற்றாக்குறைகளுடன் இயங்கி இருக்கும் அந்த நகருக்கு போப் பிரான்சிஸ் பல உதவிப் பொருட்களை வழங்கினார். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.